ஓம் சாந்தி. தபஸ்வினி வாழ்க்கை. அன்பான அகித்த பாப்தாதா இந்தா, இவ்வளவு ஆண்டுகள் நம் அனைவருக்கும் அளித்துள்ள அவித்த பாலனையின் பிரதிபலனை தபஸ்வி வாழ்க்கை. ஆக உள்நாடு வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளும் இவ்வாண்டு முழுவதும் விசேஷ லட்சியம் கொண்டு தீவிர முயற்சி செய்யவும், வீணான விஷயங்களில் இருந்து விலகி பிரம்ம பாபாவின் ஒவ்வொரு அடி மீதும் அடியெடுத்து வைத்து அவரை போன்று ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அந்தர்முகி, அதாவது அகநோக்கு பயிற்சி நிலையில் இருந்திட திடத்தன்மை என்ற விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் புத்தி என்ற கால்கள் பூமியில் இருக்கக்கூடாது. இதுதான் இன்றைய ஹோம்வொர்க், வீட்டுப்பாடம். நமது புத்தியின் கால்கள் பூமியில் இருக்கக்கூடாது, பரிசாக்களின் பாதங்கள் பூமியில் இருக்காது என்ற பழமொழி இருக்கிறது. அதே போன்று புத்தியானது இந்த தேகம் என்ற பூமி, அதாவது இயற்கையின் கவர்ச்சியில் இருந்து விலகியிருக்க வேண்டும். இயற்கையை அடிமையாக்குபவர்கள் ஆகுங்கள். அடிமையாகுபவராக அல்ல, நாம் அந்த இயற்கையை நமக்கு அடிமையாக்கி விட வேண்டும். இதுதான் இன்றைய வீட்டு பாடத்தின் முக்கிய விஷயமே. அதாவது இயற்கை என்றால் உங்களுக்கு தெரியும், பஞ்ச தத்துவங்களால் ஆனது இந்த உடல் கூட, நிலம், நீர், நெருப்பு, காற்று, எல்லாமே போக போக நிறைய தன் விளையாட்டை காட்டும், அழிவுக்காக வர காத்திருக்கிறது, அதர்வத்தை அழிப்பதற்காகவும் சகயோகம் செய்கின்றது. இதன் ரகசியம் சாதி யோகிகளுக்கு மட்டும் தெரியும், மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள், வரும்போது பார்த்து துடிப்பார்கள். ஆனால் நம்மை முதலிலேயே தயார்படுத்துகின்றார். அதாவது இப்ப மழை பெய்து பெரு வெள்ளம் வந்து உயிர்கள் சேதமாகும் பொழுது மற்றவர்கள் கதறுவார்கள், துடிப்பார்கள், அழுவார்கள். அது அடிமைத்தனம், அடிமையாகி விடுவது. நாம் அதிகாரி ரூபத்தில் இருந்த அந்த உயிர்களுக்கு சாந்தியும் சக்தியும் கொடுத்து முக்தி ஜீவமுக்திக்கு அனுப்பி வைப்பது. ஆகவே வீட்டிற்கு போக வழி தெரியாமல் இருக்கும் ஆத்மாக்கள் அலைந்து கொண்டு, அப்பொழுது மற்றவரை போல நாம் பார்த்து அழுது துடித்து கிடையாது. அந்த அளவுக்கு சக்தியை சேமித்து தத்துவங்களுக்கு இப்போதிருந்தே கொடுத்து வர வேண்டும். சக்திசாலியான யோக நிலை வேண்டும். தவம் என்றாலே என்ன? யோக, யோகி நிலை. யோகத்தில் நிறைய நேரம் பரமாத்மாவோடு தொடர்பு கொண்டிருப்பது. அப்பொழுதுதான் சர்வசக்திவானிடம் இருந்து சக்திகள் நம்முடைய ஆத்மாவில் நிரம்பும். பிறகு அதனை பிரயோகம் செய்வோம், தத்துவங்களுக்கும் அளிப்போம், நம்முடைய தேகத்திற்கும் உள்ளே அளிப்போம். ஈஸ்வர சேவையின் தன்னால் நடைபெறும். ஆகவே இந்த தபஸ்வி வாழ்க்கையை அனுபவ ரீதியாக உணர்ந்து அனுபவி மூர்த்தியாக மாறுவோம் என்று இந்த பாடத்தில் நமக்கு அறிவுரை கொடுக்கின்றார் தந்தை. அதன்படியே இந்த தபஸ்வி வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ்வோம் மிக இனிமையோடு. மீண்டும் இதே ஞானத்திரையில் ஞானப்பூக்கள் வளரும். ஓம் சாந்தி.